இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியதன் பேரில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முகக்கவசம் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் தினசரி உயிரிழப்பு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஜூலை 22 காரைக்காலில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது ஜூலை 23 புதுச்சேரி இளங்கோ நகரைச் சேர்ந்த 74 முதியவர் ஒருவர் கொரோனாவினால் உயிரிழந்துள்ள சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வந்தாலும் உயிரிழப்பு எதுவும் இல்லாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது கடந்த சில நாட்களாக உயிரிழப்பும் அதிகரித்து வருகிறது. எனவே கொரோனாவினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் அரசு அறிவுறுத்திய முகக்கவசம், தனிமனித இடைவெளி உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சில்காஸ் பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.